புதுச்சேரி மாநிலத்தின் நம்மவர் என போற்றப்படும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் கடந்த 1969 செப்டம்பர் மாதம் 8 வில்லியனூர் மணவெள்ளி கிராமத்தில் பிறந்தார். இவரின் அரசியல் சமூக பணிகள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமது பள்ளி பருவத்திலேயே இலக்கியம், சமூக சிந்தனை, ஒளி ஆற்றல் படைத்தவராக திகழ்ந்தார். பொறியியல் பட்டதாரியான இவருக்கு வசந்தி என்ற மனைவியும் சிவஹரிஷ் என்ற மகனும் உள்ளனர். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இவர் அரசியல் பணி, சமூக பணி என்று தாம் பயணிக்கும் பாதையினை வெற்றி பாதையாக மாற்றி மக்களுக்காக சேவை மேற்கொள்வதில் முழு ஈடுபாட்டுடன் மேற்கொண்டு வருகிறார். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இவர் அரசியல் பணி, சமூக பணிகள் என்று தாம் பயணிக்கும் பாதையை வெற்றி பாதையாக மாற்றி மக்களுக்காக சேவை மேற்கொள்வதில் முழு ஈடுபாட்டுடன் மேற்கொண்டு வருகிறார். கடந்த 1996 நடைபெற்ற தேர்தலில் உழவர்கரை தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டார். கடந்த 2001 உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் 2002 புதுச்சேரி மாநிலத்தின் வேளாண் துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் நமச்சிவாயம் அவர்கள். கடந்த 2006 புதுச்சேரி முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளராக பதவி வகித்தார் நமச்சிவாயம் அவர்கள். கடந்த 2008 புதுச்சேரி மாநிலத்தின் பொது சுகாதார அமைச்சராக பதவி வகித்தார். கடந்த 2011 வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 2015 ஜூலை 8 முதல் புதுச்சேரி மாநிலத்தின் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பதவி வகித்து வரும் அமைச்சர் ஆர் நமச்சிவாயம் அவர்கள் பொதுப்பணி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்று மக்களுக்கான நலத்திட்டங்களையும் அரசின் நலத்திட்டங்களையும் மக்களுக்கு சென்றடைவதில் முழு கவனம் செலுத்தி மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் முன் உதாரணமாக திகழ்ந்து வருகிறார். முகம் மட்டும் மலரும்படியாக நட்பு செய்வது நட்பு அன்று, நெஞ்சமும் மலரும்படியாக உள்ளன்பு கொண்டு நட்பு செய்வதே நட்பு ஆகும். இதற்கு எடுத்துக்காட்டாய் திகழும் பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி மாநிலத்தின் திருப்புவனை வட்டார காங்கிரஸ் செயலாளர் எம்பி வெங்கடேசன் அவர்களுக்கு உரம் மற்றும் ரசாயன பிரிவு துறையில் பிரதிநிதியாக பதவி வழங்கி நட்புக்கு இலக்கணமாய் திகழ்ந்து வருகிறார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆ. நமச்சிவாயம் அவர்கள் 8/9/2018 பிறந்தநாள் விழாக்கானவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என வாழ்த்துவதுடன் அவர் புதிய மக்களுக்கு ஆற்றிய தொண்டுகள் ஏராளம். எல்லோராலும் புதிய மக்கள் எல்லோராலும் நம்மவர் என்று அழைக்கப்படுவார். நல்ல உள்ளம் கொண்டவர், மக்களுடைய மனதை புரிந்து செயல்படுவர், கட்சிக்காரர்கள் அரண்டு செல்பவர். இப்படி பல சொல்லலாம். இவர்
நூறாண்டுகளாக வாழ்ந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என வாழ்த்துகிறேன். உழவு தொழிலை செய்ய முடியாமல் பிற தொழிலை செய்ய செல்வோர் எல்லோரையும் உழவர்களே தாங்குவதால் அவர்களே இந்த உலகத்தாருக்கு அச்சாணியாக திகழ்கின்றனர். இந்த வரிசையில் புதுச்சேரி மாநில விவசாயிகளின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து வருகிறார் பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள். தமது அரசியல் பயணத்தில் ஏற்பட்ட எண்ணற்ற தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி வாகை சூடியவர் நமச்சிவாயம் அவர்கள். புதுச்சேரி மாநிலத்தின் காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்து வந்தாலும் எளிமையான முறையில் மக்களை அணுகுவது, அவர்களின் குறைகளை கனிவோடு கேட்டறிந்து அதனை உடனடியாக நிறைவேற்றுவதில் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு நிகர் அவரேதான் என்று புதுச்சேரி மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். உண்மை, உழைப்பு, நேர்மை, கருணை உள்ளம் என்ற குறிக்கோளுடன் புதுச்சேரி மாநில மக்களின் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றுதல் என தம்முடைய முழு நேரத்தையும் புதுச்சேரி மக்களுக்காக அர்ப்பணித்து வருகிறார் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள். புதுச்சேரி மாநில நலனுக்காக மத்தியில் பிரதமருடன் சந்திப்பு, பிற மாநில முதலமைச்சருடன் சந்திப்பு, தேசிய தலைவருடன் சந்திப்பு என இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் போற்றப்பட்டு வருகிறார் பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள். பெரியவர்களை இளைஞரவர்கள் ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் அண்ணன் நமச்சிவாயன் அவர்கள். மேலும் மேலும் அவர்கள் சிறப்புடன் செயல்பட என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வீரமிக்க படை, நாட்டுப்பற்று மிக்க மக்கள், எடுக்க குறையாத செல்வம், மாநிலத்தின் நலன் அறிந்து செயல்படும் அமைச்சர், துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு, அழிக்க முடியாத காவல் ஆறும் உடையதே அரசுகளின் சிங்கம் போன்றது. இவை அனைத்தும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆர் நமச்சிவாயத்திற்கு பொருத்தமாக உள்ளது என்றே சொல்லலாம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் தலைவர் அவர்களுக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் பல்லாண்டு காலம் மக்கள் பணியில் ஈடுபடுவதற்காக நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். புதுவை மாநில காங்கிரஸ் தலைவரும் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு விழாவாக எடுத்தோம். புதுவை மாநிலத்தின் தலைவராக அவர் வந்ததுடன் எங்களுக்கு ஒரு உற்சாகமாக நாங்கள் அவருடைய பிறந்த நாளை திருவிழாவாக கொண்டாடுகிறோம். அமைச்சர் நமச்சிவாயம் ஆன்மீகத்திலும் அதிக ஈடுபாடு கொண்டவராவார். இவரின் பிறந்த நாளான செப்டம்பர் 8ஆம் தேதி கோவிலில் சிறப்பு வழிபாடு, பொதுமக்களுக்கு சமத்துவத்தோடு அன்னதானம், ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகின்ற திரு நமச்சிவாயம் அவர்கள் சிறந்த ஆன்மீகவாதி, படித்தவர், பண்பாளர், ஏழை எளியோருடன் அவர் அன்பு பாராட்டக்கூடியவர். நன்மை பயக்கும் ஆட்சியை செங்கோன்மை என்பர். செங்கோல் என்பது வளைவில்லாத கோல். வளைவு இல்லாத கோல் போல் ஆட்சி வளைவில்லாதல் இருத்தல் வேண்டும். வளைவில்லாத ஆட்சி என்றால் நடுநிலை தவறாத நேர்மையான ஆட்சியின் அடையாளமாக செங்கோலை கொண்டுள்ளனர். இந்த வளைவு இல்லாமல் தமது பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறையை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான மாண்புமிகு ஏ நமச்சிவாயம் மக்களின் நம்மவர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட பங்கூர் கிராமத்திலே இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து நடத்திய மாபெரும் பிறந்தநாள் விழாவானது சிறப்பும் சிறப்பமாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதன் அடிப்படையில் 1000 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது மற்றும் இதனை தலைமை பொறுப்பாக ஏற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர் திரு ஏழுமலை அவர்களின் தலைமையில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. இதுக்கு உறுதுணையாக இருந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் கிராமவாசிகள் அனைத்து நண்பர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவர் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று வள்ளுவர் கூறியது போல ஆட்சியிலும் சரி பதவியிலும் சரி யார் நல்லவராகவும் நேர்மையானவராகவும் மக்கள் பணியினை மேற்கொள்கிறார்களோ அவர்களையே மக்கள் தெய்வமாக போற்றுகின்றனர். மக்களுக்காகவும் தம் மாநில வளர்ச்சிக்காகவும் அல்லும் பகலும் அயராது மக்கள் சேவையில் உழைத்து கொண்டு இருக்கும் பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் மக்கள் சேவை மென்மேலும் வளர்வதற்கு வாழ்த்துவோம், வணங்குவோம். சாலினி பிளஸ் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பத்ரிநாதன் மற்றும் செய்தியாளர் எஸ் சரவணன்.